ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, வெல்கம் டு சோபிஸ் ஹோம். இதுக்கு ஒரு பேனில் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரை தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் லிவரை இப்போ சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 400 கிராம் இருக்குது. இப்போ லிவருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லிவர் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும், அவ்வளோதான். இதை அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கடைசியாக மிச்சம் இருக்கிற பெப்பர் தூளையும் சேர்த்துக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்டான சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.